ஹாய் ஹலோ பீப்பிள்ஸ், வெல்கம் பேக் டு டி சிக்ஸ் ஃபோட்டோகிராஃபி, டி சிக்ஸ் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஜேயோட ஓஸ்மோ ஆக்ஷன் கேமரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட வ்ளாகிங்க்கும் அவுட்டோர் பிகின் த சீன்ஸ் எடுக்கிறதுக்கும் ஓன் பர்பஸ்க்கோசரமும் நம்ம வந்து ஆக்ஷன் கேமரா நம்ம ஸ்டுடியோக்கோசரம் வாங்கியிருக்கோம். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற கேட்ஜஸும் நான் வாங்கியிருக்கேன், ப்ளஸ் வந்து ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு அடாப்டரும் வாங்கியிருக்கேன், கைனோவோ அடாப்டர். ஸோ இதை மூணத்தோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், திஸ் இஸ் அவர் ஓஸ்மோ ஆக்ஷன் கேமரா, டிஜேஐ. ஸோ இதோட வந்து கைனோவோ ஓஸ்மோ ஆக்ஷன் டுவல் ஸ்க்ரீன் 3.5 mm யூஎஸ்பி டைப் சி அடாப்டர் வாங்கியிருக்கோம். ஸோ ப்ளஸ் இப்போ நம்ம வந்து இது கூட வந்து அட்டாச்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அட்டாச்மெண்ட்ஸ் வந்து பேக்கேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது, இதை நான் வந்து கடைசியாக காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளோட கேமராவை அன்பாக்சிங் பண்ணிடலாமா? ஓகே, என்ன பயங்கரமான டூலில் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? பிளக்கருங்க. ஓகே, டன்டடைன். வாவ், செமையாக இருக்குல்ல. ஓகே, ஸோ நம்ம கேமரா கடைசியாக வருவோம். இது கூட என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா, ஓகே, ஒரு பேட்ரி, ஒரு டைப் சி போர்ட்டு, ஓகே, டிஜே ஓஸ்மோவோட இன்ஃபர்மேஷன் செக் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு, கியூஆர் கோட் ஸ்கேனரோட ப்ளஸ் மேனுவல் புக். ஸ்பெஷல் இது நம்ம படிக்க போகிறதில்ல, திரும்பி கூட பார்க்க மாட்டோம். ப்ளஸ் வாரண்டி கார்டு. ஓகே, சூப்பராக இருக்குங்க பாக்ஸு. பேட்டரிக்கு வந்து செமையாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்ம மெமரி கார்டு மைக்ரோ எஸ்டி வந்து வச்சுக்கிறக்கும் இதில் வந்து ஸ்பேஸ் இருக்குது. நம்ம இந்த பேட்டரியோட கவரில் கேஸ்லேயே வந்து நம்ம மைக்ரோ எஸ்டி கார்டை கூட நம்ம இதில் வச்சுக்கலாம் பத்திரமா. ஸோ இது ரெண்டும் சூப்பராக இருக்குது. எஸ் இப்போ நம்ம ஆவலாக காத்துட்ருக்கிற ஆக்ஷன் கேமராவை எடுத்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டிஜேஐ ஓஸ்மோ ஆக்ஷன் கேமரா. இதோட லுக் வைஸில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட லுக்கு. அண்ட் இந்த ஃப்ரேம் மட்டும்தான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ஒரு ஃப்ரேம் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இது வந்து ஒரு மெட்டல் ஃப்ரேமில் கொடுத்துருந்தாங்களா இல்லை அலுமினியம் ஃப்ரேமில் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஃப்ரேம் மட்டும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ அந்த ஃப்ரேமை கழட்டிட்டு நம்ம பேட்டரியை வந்து போட்டுட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஃப்ரேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆரோ காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டைப்பில் டாப் வைஸில் இந்த ஆரோ வந்து டாப் வைஸில் இப்படி லிஃப்ட் பண்ணிங்கன்னா இந்த லாக் ரிலீஸ் ஆயிரும். லாக் ரிலீஸ் ஆனோடனே நம்ம இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம கேமரா வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே, கேமரா வந்து அருமையாக இருக்குதுங்க. கேமராவோட ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் லென்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ND ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுற்றியும் வந்து சிலிக்கானில் வந்து கிரிப்புக்கோசரம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன் பண்ணுற பட்டன், ரெக்கார்ட் பண்ணுற பட்டன். இது போக இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன் இருக்குது, இது நம்ம ஆன் பண்ணால் தான் என்னென்னு தெரியும். ஆன் பண்ணி நம்ம இது என்னென்னு பார்ப்போம். அது போக வந்து நம்ம சார்ஜ் பண்ணுற போர்ட்டும் டைப் சி போர்ட்டும் மைக்ரோ எஸ்டி கார்டும். ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டரியை வந்து இதில் போட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு லாக்கும் இங்கே ஒரு லாக்கும் இருக்கும். இந்த நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு லாக்கும் லாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி வந்து ரிலீஸ் ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த ஆரஞ்ச் கலர் வந்து தெரியவே இல்லை. இப்போ வந்து இது நல்லாவே லாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம், கார்ட் போட்டுட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான், 11 மீட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்த கேஸ் யூஸ் பண்ணி இந்த அப்படியே நீங்கள் வாட்டருக்குள்ளே டைவ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. அது வந்து 11 மீட்டர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒன்றும் ஆகாதுங்கிறது கேரண்டி. ஸோ நான் இது வரைக்கும் இது ட்ரை பண்ணி பார்க்கணுமான்னு டவுட்டு தான். ஸோ எனக்கு இந்த கேஸ் மேலே ஒன்றும் அவ்வளோ பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் இல்லை. ஸோ இதுக்கு நம்ம எப்படியும் ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வந்து தனியாக வாங்கி தான் ஆகணும். ஸோ பட் ஆனால் நார்மலாக இது வாட்டர் ப்ரூஃபுங்கம்மா நம்ம மலையில் கூட போட்டுட்டு போகலாம். அது அது அந்த வயசு அந்த சைடில் பார்க்கும்போது இது ஓகே பெட்டர்னு தோணுது. ஸோ ஃபுல் கவர் பண்ணியாச்சு நம்மளுக்கு. இது டிஸ்பிளே, பாட்டம், ஃப்ரண்ட் சைடு, டாப்பு, சைடு ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த ND ஃபில்டர் வந்து எப்பயுமே நீங்கள் தண்ணிக்குள்ளே வந்து கேம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ND ஃபில்டர் வந்து ரொம்ப சேஃப்டியாக டைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நம்மளுக்கு கேம் வந்து டேமேஜ் ஆயிரும், கண்டிப்பாக வந்து தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா ரிப்பேர் ஆகிறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ND ஃபில்டர், இதுதான் லென்ஸு. ஸோ நம்ம இதை போட்டுருவோம் அப்படியே. அதே மாதிரி போடும் போது கொஞ்சம் பார்த்து போடுங்க, த்ரெட்டுக்கு இது தப்பாக இது போட்டிங்கனாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் தான். இப்போ அது நல்லாவே டைட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கார்டு போட்டுடலாம் இதில். கார்ட் போட்டாச்சு, ஆன் பண்ணி பார்த்துடலாம். வா, சூப்பராக இருக்குங்க. ஓகே, இது ஃபோக்கஸ். ஆ ஓகே, ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்துடலாம். மேலே ஒரு எல்இடி இண்டிகேஷன் வந்து காமிக்குதுங்க. ஸோ ரெக்கார்ட் ஆகிறக்கும் ஃப்ரண்ட்லேயும் ஒரு இண்டிகேஷன் காட்டுது, ஃப்ரண்டில் ஒரு இண்டிகேஷன், டாப்பில் ஒரு இண்டிகேஷன் காட்டுது. ஸோ இது டிஸ்பிளே ஸ்க்ரீனை வந்து லாக் பண்ணி வைக்கிறது, பட் ஆனால் வந்து கேம் ஆனில் தான் இருக்கும். இது திருப்பி இது பண்ணிங்கன்னா டிஸ்பிளே வந்து இதாகிக்கும். இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷட் டவுன் ஆகிக்கும். திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, திருப்பி சிங்கிள் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆன் ஆயிடுது, லாங் ப்ரெஸ் தேவையில்லை. ஷட் டவுனுக்கு மட்டும் தான் லாங் ப்ரெஸ் தேவைப்படுது. அதே மாதிரி இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிட்டோன்னு வைங்களேன், இப்போ இது ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஆன் பண்ண சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் ஆன் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் டைரெக்டாகவே ரெக்கார்ட் பட்டன் போட்டிங்கன்னு வைங்களேன், அமுத்திட்டிங்கன்னா அது டைரெக்டாகவே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆன் பண்ணோன்னே தேவையில்லை, நீங்கள் ரெக்கார்ட் பட்டன் டைரெக்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னாவே அது ஆட்டோமேட்டிக்காகவே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சிங்கிள் ப்ரெஸ் ரெக்கார்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இது வந்து டச் ஸ்க்ரீன் தான். ஸோ இதில் வந்து ராக் ஸ்டடி இருக்குது. ரெசல்யூஷன் வந்து 4K இருக்குது. 4K, 4:3, 2:7, 1080, 720 இந்த ரேஞ்சில் வந்து 4K ரெசல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா 4K வந்து 60 FPS, 50 FPS, 48, 30, 25, 24 இதை இத்தனை இதில் வந்து நம்ம 4K வந்து நம்ம 4K எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த ராக் ஸ்டடி வந்து பார்த்திங்களா, இப்போ இந்த டிஸ்பிளே வந்து நான் வந்து இப்போ மூவ் பண்ணுறேன், அது எவ்வளோ ஸ்டேபிளாக வந்து மூவ் ஆகுதுன்னு தெரியுதுங்களா? இதுதான் வந்து ராக் ஸ்டடியோட ஸ்டெபிலைசேஷன். அதே மாதிரி இதை நம்ம இப்போ எடுத்துட்டோம், ராக் ஸ்டடி எடுத்துட்டோம், இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கச கச கசன்ட் மூமெண்ட்டு தெரியுதுங்களா, அந்த ஒரு ஃப்ளோ இல்லாமல் தெரியுதுங்களா? இப்போ ராக் ஸ்டடி வச்சிட்டோம், அந்த ஒரு ஸ்மூத் ஆக்ஷன் தெரியுது பார்த்தீங்களா? இது ஒரு நல்ல விஷயந்தான். அதே மாதிரி இப்போ வீடியோ மோடு, ஃபோட்டோ மோடு, கஸ்டம்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம அப்புறம் வந்துக்கலாம்.
ப்ளஸ் இதில் வந்து பிரைட்னஸ்ஸு கான்ஃபிகரேஷன் செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஆட்டோ ரொட்டேட் இருக்குது, டைமர் இருக்குது, வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. இதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் டிஸ்பிளே, இது வந்து சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ சிங்கிள் ப்ரெஸ் பண்ணோன்னா பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ரண்ட் டிஸ்பிளேயில் வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் டிஸ்பிளேயில் வந்தோடனே இப்போ நம்ம தான் தெரிகிறோம். ஓகே, இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸில் இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான குவாலிட்டி உள்ள ஒரு விஷயம். நம்ம வந்து வ்ளாகிங்காக இருக்கட்டும் சரி, பைக் ரைடில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஹெல்மெட் மவுண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குவாலிட்டி வைஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலாக இது நான் இப்போ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு அடுத்து இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து இதோட ரிவ்யூ நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இதோட பேசிக்காக பார்த்தாச்சு ஒரு அன்பாக்சிங். அது போக நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 1 மந்த் கழித்து இதை இதை பற்றின ஃபுல் விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவாகவே போடலாம். நம்ம இதையும் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கைனாவோ இதுதான் ஆக்சுவலாக. இது நம்ம டைரெக்டாக வந்து இதில் மைக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான சோர்ஸும் கிடையாது. நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மைக் கனெக்ட் பண்ணவே முடியும். ஸோ இதையும் இதையும் நம்ம வந்து அப்படியே அன்பாக்சிங் இது கூட சேர்த்து நம்ம பார்த்துக்கலாம். வாவ், சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்மளோட கேமோட லோகோ போட்டு செம பேக்கிங் சூப்பராக இருக்குது. இது என்ன கார்டு? யூசர் மேனுவலா? எஸ், யூசர் மேனுவல் தான். இது கூட சம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. எல்லாம் சைனீஸில் இருக்குது. ஓகே, இதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட அடாப்டர். ஓகே, செமையாக இருக்குங்க பேக்கிங், சூப்பராக இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம அடாப்டருங்க. இதுதான் மைக் ஹெட்ஃபோன் ஜாக் பண்ணுற போர்ட். இது தான் இதில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டைரெக்டாக டைப் சி வந்து கேமோட சைட்டில் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இது மவுண்ட் பண்ணும் போது நம்மளோட இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த இதை ரிமூவ் பண்ணால் தான் நம்ம வந்து இதை மாட்டவே முடியும் இந்த அடாப்டரை. ஸோ இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, இது நீங்கள் இப்போ இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி இப்படி லைட்டாக புல் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையோடு வந்துடும். இது திருப்பி அதே மாதிரி மாட்டணுன்னா திருப்பி அதே மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திருப்பி உள்ளே லாக் ஆகிக்கும். லாக் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி திருப்பி நாங்கள் நீங்கள் வந்து ஒரு நல்ல புல் அவுட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் அதே மாதிரி இது வாட்டர் ப்ரூஃப் தான், பட் ஆனால் நீங்கள் மைக் இதில் கனெக்ட் பண்ணும் போது நீங்கள் வந்து இது மேக்ஸிமம் வாட்டர் கிட்டேருந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களோட சேஃப்டிக்கோசரம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம இதை வந்து டைரெக்டாக இப்போ நம்ம இதை லாக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து ஆக்சுவலாக இது வாட்டர் ப்ரூஃப் தான், நீங்கள் வந்து மைக்கு கனெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இதை இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மைக் அடாப்டரை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷூட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போ நீங்கள் வந்து என்னோட சஜஷன் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து வாட்டர்கிட்டேருந்து அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பொருளோட காஸ்ட் வந்து 21 கிட்ட வருது. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு எடுக்கலாம், பட் என்னோட சஜஷன் வந்து அப்படி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து நம்ம மைக்கு போர்ட் பண்ணிக்கலாம், இங்கே வந்து டைரெக்டாகவே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே அதுலேயும் சார்ஜ் பண்ணலாம். நம்ம மைக் கனெக்ட் பண்ணுற பட்சத்தில் வந்து நம்ம இதில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஜாக் வாங்கணும். இப்போ அந்த ஜாக் இல்லை எங்கிட்ட. ஸோ நம்ம அதை வாங்கிட்டு நான் இது எப்படி இருக்குன்னு நான் வந்து அப்புறம் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ
இது நம்ம மைக் யூஸ் பண்ணோம், இதோட ரெக்கார்டரோட நம்ம மைக் யூஸ் பண்ணோம்னா இதுதான் ஒரே ஒரு வழி. இதை நான் வந்து அப்புறமா என்னோட ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணணும், அது வந்து தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன். ஓகே ஃபைன்லி, திஸ் இஸ் அவர் ஓஸ்மோ ஆக்ஷன் கேமரா. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு, இதுவும் மெட்டலில் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா 2200 வருது இந்த அடாப்டர் மட்டுமே, ஆனால் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, மெட்டலில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பேக்கிங் வைஸில் எல்லாம் சூப்பராக இருக்குது, பட் ஆனால் மெட்டலில் வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுதான் நான் வாங்கின அட்டாச்மெண்ட்ஸு. இது வரைக்கும் நான் அமேசானில் வாங்கினதுலே இவ்வளோ ஒரு கேவலமான பேக்கிங்கில் வந்து நான் எதுவுமே வாங்கினதில்லை. இதுதான் இவ்வளோ ஒஸ்ட்டான பேக்கிங்கில் வந்து வந்திருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வாங்கினது வந்து ப்ராடக்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அவங்க ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வேறு செக் பண்ணி பார்க்கணும். ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அந்த பேக்கிங். ஒரு பாக்ஸில் கூட போடலங்க, இது 1300 அபோவ் வந்துச்சு. ஸோ இவ்வளோ ஒஸ்ட்டு பேக்கிங்கில் வந்துருக்குது. ஓகே, இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு வ்ளாக் பண்ணுறதுக்கு வந்து கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு வித் இதோட கொடுத்துருக்காங்க. இது ஒன்று ப்ளஸ் இது வந்து ரிஸ்டில் வந்து மாட்டிக்கிட்டு நம்ம வ்ளாகிங் யூஸ் பண்ணுறது ஒன்று, ரிஸ்ட் ஸ்ட்ராப் ஒன்று. அப்புறம் இது வந்து கிளிப்பு உண்டு, இது அப்படியே எங்கேயோ கிளிப் பண்ணி வச்சுட்டு இது அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஒன்று ப்ளஸ் 3mm இருக்குது. 1, 2, 3 7 3mm இருக்குது. கனெக்டர்ஸ் இருக்குது, ஒரு ரவுண்டு ஸ்க்ரூஸ். இது வந்து காரில் மவுண்ட் பண்ணுறது, காரோட ஃப்ரண்ட்டு மிரரில் வந்து மவுண்ட் பண்ணி அப்படியே லாக் பண்ணுற மாதிரி வந்து அப்படியே லாக் பண்ணிக்கலாம். இது ஹெல்மெட் மவுண்டு தான், ஹெல்மெட்டில் வந்து சென்டராக நம்ம வந்து மவுண்ட் பண்ணாமல் சைடில் வச்சு மவுண்ட் பண்ணுவோம் இல்லைங்க அந்த இது. இது ஹெட் ஸ்ட்ராப்பு, இது அப்படியே தலையில் மாட்டிக்கிறது. இது வந்து பைக்கோட மிரர்லேயும் பைக்கோட ஹேண்ட்பேரில் மாட்டுற ஒரு கிளாம்பு. ரெண்டு கொஞ்சம் ஸ்பான்ஜ் கொடுத்துருக்காங்க, கனெக்டரு. ஓகே, ஸ்ட்ராப்பு. இன்னும் 2 3mm இருக்குது, நிறையா இருக்குது 3mm. இது எல்லாத்துக்குமே மவுண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து செஸ்டில் மாட்டிகிட்டு வ்ளாக் பண்ணுறக்கு. இப்போ இந்த ரெக்கார்ட் நான் யூஸ் பண்ணுறேன்ல, இதை நான் ட்ரைபாடில் போட்டு பண்ணுறேன். இதே நான் ஆக்ஷன் கேமில் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை நான் செஸ்டில் மவுண்ட் பண்ணுறேன்னா இப்போ நான் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரிகிறது பார்க்குறக்கு. அப்போ ஒரு குட்டி செல்ஃபி ஸ்டிக்கு. ஓகே, நல்லாவே லென்த்து போகுது. முன்னாடி என்னோடய மானிட்ரு இருக்கிறனால நான் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணாமலே எடுத்து வச்சிடறேன். அப்புறம் ஒரு கேஸ், நம்மளோட ஆக்ஷன் கேம் வந்து வைக்கிறதுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு கேஸ்.
ஓகே, வாவ், நல்லா தான் இருக்குங்க. கேஸ் சூப்பராக இருக்குது, பரவாயில்ல, சேஃப்டியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆக்ஷன் கேமராவோட அன்பாக்சிங் பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சா? ஓகே ஃபைன், எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கேமோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஒரு சில மைனஸும் இருக்குது, ப்ளஸஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம மைனஸ் விட்டுட்டு ப்ளஸ்ஸை பார்த்துக்கலாம். ஸோ இது கூட நான் அட்டாச்மெண்ட்ஸும் வாங்கிட்டேன், மைக் அடாப்டரும் வாங்கிட்டேன். இன்னும் நம்ம வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட மைக் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஹெல்மெட் மவுண்ட் வந்து அடுத்து நான் வந்து ஹெல்மெட்டில் வந்து மாட்டும் போது அதோடய மவுண்டு செட்டப் நான் வந்து எப்படின்னு காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இதுதான் நம்மளோட அன்பாக்சிங், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ரிவ்யூ வந்து இந்த கேமோட ரிவ்யூ வந்து நான் ஒரு 1 மந்த் கழித்து போடுறேன். அட்லீஸ்ட் 1 மந்த் இல்லைனாலும் நான் கொஞ்சம் ஃபுல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்த முடியும் சரி, எனக்கு வந்து கேம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் கொடுத்த காசுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸில் இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நான் இன்னும் யூஸ் பண்ண தான் தெரியும் இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ன்ட்டு. நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளை டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.